தெரியுங்க பிக் மெம்பர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த க்வெஸ்சன்ஸ்களுக்கான ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகளுக்கான பதில் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் எல்லா குரூப்லேயும், எல்லா ப்ரைவேட் மெசேஜ்லேயும், எல்லா கால்லேயும், எல்லா மெயில்லையுமே சேம் க்வெஸ்சன், நகை 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 நகை. இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் மைண்டில் வச்சுங்க, ஓகே ரைட். இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு, ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா உங்கள் குரூப்லேயும் சரி, மெயிலையும் சரி, வாட்ஸ்அப்லேயும் சரி, எங்கே கேட்டாலும், ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேரடியாக இந்த ஆடியோவை டைரெக்டாக அனுப்பிடுங்க ரைட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இந்த ஆடியோ நீங்கள் நேரடியாக பார்க்க சொல்லுங்கள் நோட்டீஸ் போர்டில். கடை இந்த டேட்டுக்கு மேபி இதுக்கப்புறம் புதுசு புதுசாக டேட்ஸ் ஏதாவது புது புது அனௌன்ஸ்மெண்ட் வந்துக்கிட்டே கூட இருக்கும் ரைட். நீங்கள் ரொம்ப தெளிவாக என்ன பண்ணுங்கள், இந்த ஆடியோ நோட் பண்ணி வச்சுங்க. அவங்களுக்கு இந்த டேட்டில் இந்த டைமுக்கு வந்திருக்கு பாருங்க, இந்த ஆடியோ போய் கேளுங்கன்னு சொல்லிவிடுங்க. இதை நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஷார்ட்டாக டக்கு டக்குன்னு முடிச்சிடுறேன். லென்த்தாக இருக்கும் இல்லையா, அதுதானே கஷ்டம் ரைட். ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ரீஃபண்டபுள், ரீஃபண்டபிளை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அக்ரிமெண்ட்லாம் நம்ம அனுப்பியிருக்கோம், சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேமெண்ட் கிரெடிட் ஆகும் ரைட். கூடவே வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுத்தவங்களுக்கும் பேமெண்ட் கிரெடிட் ஆகும். ரெண்டுமே சேம் சேம் பீரியடில் கிரெடிட் ஆகும். ஸோ நம்ம ஒரு 10 டேஸ்க்குள்ளே எதிர்பார்க்கலாம் பேமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது. ரெண்டு ஃபஸ்ட் ரெண்டு கேள்விகளுக்கு பதிலுமே இங்கே சொல்கிற பாருங்க, வித்ட்ராவல் ரிக்வஸ்ட்டு ஒரு 10 டேஸ்க்குள்ளே ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம செப்டம்பர் 10க்குள்ளே வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் எல்லாம் கிளியர் ஆகிடும். அதே மாதிரி இந்த ரீஃபண்டபிளை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அந்த சைன் போட்டு கொடுத்தவங்களுக்கு, அடுத்தது இன்னும் யாராச்சும் சைன் போடாமல் இருக்காங்க, இல்லை இதுக்கு மேலே தான் சைன் போட அனுப்ப போகிறாங்க, இல்லை இதுக்கப்புறம் தான் மெயிலில் ரிக்வஸ்ட் கொடுத்தவங்களில் இன்னும் கொஞ்சம் பேருக்கு நாங்கள் மெயிலும் அனுப்பாத இருக்கும் ரைட். ஏன்னா ஆல்ரெடி அனுப்புனதே நாங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாத இருக்கிறதுனால, ஸோ ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேமெண்ட் கிரெடிட் ஆகிடும். அதுக்கப்புறம் நாங்கள் மெயில் அனுப்புவோம். மெயில் அனுப்புவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் தான் இந்த ரிஜெக்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நிறைய கொடுத்து அதில் ரிஜெக்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணவங்களுக்கு, அவங்க இப்போவும் சஸ்பெண்டில் தான் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுவோம் ரீஃபண்டபிள் ஓகே. ஸோ அடுத்தது இப்போ லாஸ்ட்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, தேர்ட் ஆப்ஷன் நாட் இன்ட்ரெஸ்டட் டு கண்டினியூ எஸ் பியோ, ஸோ அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ சேல்ஸ் டீம், ப்ரொமோஷன் டீம், ஆர் ரீஃபண்டபிள் டீம், ஸோ அவங்களுக்கு அதுக்கு அடுத்தது. ஸோ இது இந்த பீரியடில் அதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு, அவங்க ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும்ன்றது. ஸோ டக்குன்னு கிளியர் ஆகிடும். மேக்ஸிமம் ஒரு 3 மந்த்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிங்க, அதுக்குள்ளே எல்லாருக்குமே எஸ்பிஓ வேணான்னு சொன்ன அத்தனை பேருக்குமே அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் வந்து சேர்ந்துடும் ரைட். அதில் எந்த கன்ஃபியூஷன் வேணாம். மறுபடியும் இதே க்வெஸ்சன் எல்லா இடத்துலையும், எப்போ எது ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எப்போ எந்த பேமெண்ட் போடுவாங்க, 1 பை 1 இந்த பேசிஸில் தான் கிரெடிட் ஆகும். இது ரீஃபண்டபிள். வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ரைட். ஸோ இன்னொரு 10 டேஸ்க்குள்ளவே பேமெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். மேபி இப்போ என்ன இன்னைக்குன்னு 16th இல்லையா ரைட். ஸோ அப்படி இருக்கும்போது 17th ஸோ மேக்ஸிமம் 27th நம்ம ஸ்டார்ட் பண்ணி பேமெண்ட் போட ஆரம்பிச்சிருப்போம் ரைட். ஸோ அதோ மேக்ஸிமம் ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ளே தாராளமாக பேமெண்ட் எல்லாம் போட்டு முடிச்சிடும். அதுக்குள்ளே பிளான்ஸ் எல்லாம் ஆல்ரெடி போட்டு முடிச்சாச்சு. ஸோ அது டக்குன்னு பேமெண்ட் நம்ம செப்டம்பர் 10க்குள்ளே எல்லாருக்கும் வர மாதிரி பண்ணிவிடுவாங்க. இது வித்ட்ராவல் ரிக்வஸ்ட். ஸோ நாங்கள் ஆல்ரெடி கண்டினியூ பண்ணுறவங்களுக்கு அந்த பே பண்ண பேமெண்ட் எப்படி சார் வரும், இது ஒரு க்வெஸ்சன் இருக்குது. நான் இதில் டைப் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். அந்த க்வெஸ்சனுக்கான பதில் என்னென்னா, உங்களுக்கு அது ரீஃபண்டபிளெலாம் கிடையாது. முதல்ல இங்கே ரீஃபண்டபிள் அப்படிங்கிறதே எஸ்பிஓவில் கிடையாது, கொடுக்கணும்னு அவசியமும் கிடையாது. லீகலாக பார்த்தோம்னா நீங்கள் பே பண்ண பணத்துக்கு ஜிஎஸ்டி கட்டியாச்சு, அதுக்கு சர்வீஸ் தான் கொடுக்குறோம். இன்கேஸ் நீங்கள் எஸ்பிஓ கேள்வி கேட்கணும்னா சர்வீஸ் தான் கேள்வி கேட்குறோம், எனக்கு ஏன் சர்வீஸ் கொடுக்குறேன்னு நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அது அடுத்த ஒரு நீங்கள் இன்கேஸ் அந்த ஒரு க்வெஸ்சன் வருதுன்னா அவருக்கு ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வெப்சைட் அட்ரஸ் கொடுத்தா போதும், நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம், அந்த சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம், க்ளோஸ் சர்வீஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் நாம அது எதுக்காக வாங்கணுமோ அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணும்போது தான் அதை உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக வெயிட்டிங்கில் வச்சுருக்கோமே தவிர, நம்ம வெறும் எஸ்பிஓ அந்த சர்வீஸ்க்காக மட்டும் வரல, ஒர்க்குக்காக வந்திருக்கோம். ஒர்க்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றவங்களுக்கு கொடுக்கலான்றதை நாங்கள் தான் முடிவு பண்ணி கொடுக்குறோமே தவிர, அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி இல்லீகலாக நீங்கள் கொடுத்து தான் ஆகணுன்றதுலாம் கண்டிஷன் கிடையாது. முதல் முதல்ல தெரிஞ்சுக்கங்க ரைட். நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க என் பணத்தை திருப்பி கொடுங்க, என் பணத்தை, நம்ம பணம் கட்டினது சர்வீஸுக்கும் மெயின் லீகலாக பார்த்தோம்னா அது சர்வீஸுக்கு, சர்வீஸ் தான் நம்ம லீகலாக ப்ரொவைட் பண்ண முடியும். பட் இருந்தாலும் எஸ்பிஓ ஜாபுக்காக தான், எஸ்பிஓ உங்களுக்கு கொடுத்த இன்சூரன்ஸ் என்ன ப்ராமிஸ் என்ன, உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் ஜாப் கொடுக்குறோம், அதை நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ஏர்ன் பண்ணலான்றது. அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, அதில் ஏதோ சிக்கல் உங்களுக்கு பிடிக்காத சுச்சுவேஷன் வர்றதுனால, ஸோ அந்த பணம் அத்தனையும் ரிட்டர்ன் கொடுக்குறாங்க, அதை முதல்ல தெரிஞ்சுக்க. அதனால் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அதை ரீஃபண்டபுளாக கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, போனஸ் இன்கமாக அதை கணக்காமிக்கிறதுக்காக நீங்கள் ஒர்க் பீரியட் ஒர்க்கிங் பீரியடில் அது உங்களுக்கு போனஸ் இன்கமாக வர மாதிரி
கொடுப்பாங்க. அதெல்லாம் நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குற எப்போ கிரெடிட் ஆகும் உங்கள் வாலெட்டில், அதை நீங்கள் எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அது கன்ஃபியூஷன் ஆக தேவையில்லை. அடுத்தது பிடிஓ ஆஃபீஸர் செலெக்ஷன், இந்த டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன், இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக் எண்டுக்குள்ளேயே ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். இது கிளியர் ஆன உடனே ஸோ அடுத்தது இந்த அன்பிளாக் சஸ்பெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா அவங்களுக்கும். ஸோ இந்த மூணு கொஸ்டின் 3, 4, 5 இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வீக் எண்டுக்குள்ளே ஃபுல்லாக கிளியர் ஆகிடும்.